ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜ் டெக் சேனல். நான் உங்கள் ராஜ் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் ஹோண்டா டியோ பைக்கினுடைய ஸ்பீடோமீட்டரில் உள்ள கிளாக் எப்படி செட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதே மாதிரி அந்த பைக்கில் உள்ள ட்ரிப் மீட்ரு அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியே ஹோண்டா டியோவுடைய டேஷ்போர்ட் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், பாருங்கள். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் முதல்ல இந்த டேஷ்போர்டில் என்னென்ன இருக்குதுன்னு நான் ஸ்பீடாக சொல்லிடுறேன். ஸோ டேஷ்போர்டுடைய டாப்பில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டிரைவிங் மோடுடைய லைட் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ பைக்கை வந்து 30லேருந்து 40க்குள்ளே ரன் பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்கனாமிக் டிரைவ் மோடில் உள்ள லைட்டை வந்து எரியும். ஸோ அதே மாதிரி டேஷ்போர்டுடைய டாப்பில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கிலோமீட்டர் ரீடிங் கொடுத்துருக்காங்க, நடுவில் வந்து சர்வீஸ் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு வந்து கிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, பாட்டமில் வந்து ஃபியூல் லெவல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து சைடு இண்டிகேட்டருடைய இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேஷ்போர்டுடைய லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரப்பர் பட்டன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து செட்டிங் மாற்றிக்கலாம், டைம் மாற்றிக்கலாம், அதே மாதிரி எக்கனாமிக் டிரைவிங் மோட் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம எக்கனாமிக் டிரைவிங் மோட் ஆனில் இருந்தால் தான் நம்ம 30லேருந்து 40 கிலோமீட்டர் ரன் பண்ணும்போது அந்த க்ரீன் கலர் லைட் இண்டிகேட்டர் எரியும். ஸோ நம்ம எக்கனாமிக் டிரைவிங் மோட் ஆஃப் பண்ணியிருந்தோம்னா எரியாது. ஸோ அதே மாதிரி இப்போ நான் அந்த லெஃப்ட் சைடில் உள்ள அந்த ரப்பர் பட்டனை ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரிப் மீட்டர் மாறும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இன்னொரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அகெயின் ஓட மீட்டர் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நான் லாங் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு செட்டிங்குள்ளே போயிடும். இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு எக்கனாமிக் டிரைவ் மோட் ஆனில் இருக்குது, இது தேவைப்பட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகெயின் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, கண்டினியூஸாக லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைமருக்கு அட்ஜஸ்ட் ஆயிரும். இப்போ டைமர் வந்து பிளிங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒவ்வொரு சிங்கிள் ப்ரெஸ்க்கும் டைமர் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஹவர் வந்து 4லேருந்து 10க்கு மாற்றிட்டேன் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணி. மறுபடியும் நான் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹவர்லேருந்து மினிட்க்கு சேஞ்ச் ஆகிற அந்த இது வந்துடும். மறுபடியும் மினிட் வந்து பிளிங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ண மினிட் வந்து ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே இருக்குது. எனக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:20. ஸோ அதனால் நான் 10:20 செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் மாறும், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த செட்டிங் போயிடும். ஸோ ஒவ்வொரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணி நான் 10:20க்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரேன். இப்போ 10:20 வந்துருச்சு, அகெயின் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டைம் செட் ஆயிரும், அவ்வளோதான். நான் லாங் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு நம்ம டைம் செட் ஆயிடுச்சு. ஸோ இதுதாங்க மெத்தட், வேறு எதுவுமே இல்லை. நம்ம லெஃப்ட் சைடில் உள்ள அந்த ரப்பர் நாம் இப்போ ப்ரெஸ் பண்ணுறோம், ப்ரெஸ் பண்ணி செட்டிங்கை வந்து டைமருக்கு கொண்டு வரோம். டைமருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணி டைமுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹவர் செட் பண்ணணும், அகெயின் மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணி மினிட்ஸ் கொண்டு வரணும். மினிட்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைம் செட் ஆயிரும். ஸோ அடுத்ததாக நண்பர் ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப் மீட்டருடைய ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்டிருந்தார், அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் ட்ரிப் மீட்ரு. நம்ம லெஃப்ட் சைடில் உள்ள ரப்பர் பட்டனை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரிப் மீட்ரு வரும். ஸோ ட்ரிப் மீட்டர்லேயே வச்சு அந்த ரப்பர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரிப் மீட்டர் 0 ஆயிரும். ஸோ ட்ரிப் மீட்டர் எப்போ 0 பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஃபியூ லெவல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ஃபியூ லெவல் வந்து ஃபுல்லாகவே சிங்கிள் பாயிண்ட் வந்து அந்த சிங்கிள் பாயிண்ட்டும் சாலிடாக இல்லாமல் விட்டு விட்டு க்ளோவாய் க்ளோவாய் வர ஆரம்பிக்கும்போது நீங்கள் ட்ரிப் மீட்டரை ஜீரோ பண்ணிக்கோங்க. ரப்பர் நம்ப லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ரிப் மீட்டரை 0 பண்ணிக்கோங்க. 0 பண்ணிவிட்டு ஒரு லிட்டர் 2 லிட்டர் பெட்ரோல் போட்டுக்கோங்க. உதாரணத்துக்கு 1 லிட்டர் பெட்ரோல் போடுறீங்க, பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் ஃபியூ லெவல் வந்து மறுபடியும் ரைஸ் ஆயிரும், ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வந்துடும். மறுபடியும் பைக்கை ரன் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க, ரன் பண்ணி ஓட்டுங்க. உதாரணத்துக்கு ஒரு 40லேருந்து 45 கிலோமீட்டர் ரன் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஃபியூ லெவல் மறுபடியும் குறைஞ்சிரும். குறைஞ்சி அந்த சிங்கிள் பாயிண்ட்டும் சாலிடாக இல்லாமல் விட்டு விட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி வரும்போது உங்கள் ட்ரிப் மீட்டரில் உள்ள கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிருக்குன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு 45 கிலோமீட்டர் ஓடிருக்கு அப்படின்னா 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் உங்கள் பைக் 45 கிலோமீட்டர் ஓடிருக்குது. ஸோ இதுதான் உங்கள் மைலேஜ். ஸோ ட்ரிப் மீட்டரோட யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக மைலேஜ் செக் பண்ணுறது தான் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம எம்டி பாயிண்ட் வரும்போது சாலிடாக இல்லாமல் விட்டு விட்டு வரும்போது 1 லிட்டர் 0 பண்ணிவிட்டு பெட்ரோல் போட்டு ஓட்டுங்க. மறுபடியும் அது ஃபியூ லெவல் குறைஞ்சி விட்டு விட்டு வர ஆரம்பிக்கும்போது கிலோமீட்டர் பாருங்கள். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குதோ அதுதான் உங்கள் பைக்கோட மைலேஜ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.